எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சில வாக்கியங்கள் ஹிந்தியில் பார்க்க போகிறோம், வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் பாருங்கள், நீ அமைதியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதுக்கு ஹிந்தியில் மே சகதாவும் கி தும் சுப் ரஹோ. மே சகதாவும் அப்படின்னா நான் விரும்புகிறேன். இந்த என்றுன்னு வந்தனால அந்த இடத்துல கி வருது. தும் சுப் ரஹோ, தும்னா நீ, சுப் சுப் ரஹோ அப்படின்னா அமைதியாயிரு. அடுத்து ஏனென்றால் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹிந்தியில் கியோங்கி சபி சோ ரகேகை. கியோங்கி அப்படின்னா ஏனென்றால், சபி அப்படின்னா எல்லாரும், சோனா தூங்குறது, சோ ரகேகைனா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வேகத்தை குறைச்சி தயவுசெய்து பேசு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில் தீமே போலோ ப்ளீஸ் அப்படின்னு அர்த்தம். தீமே அப்படின்னா வேகத்தை குறை, போலோ அப்படின்னா பேசு, அதாவது வேகத்தை குறைத்து பேசு. அதாவது தீமே போலோ ப்ளீஸ், வேகத்தை குறைச்சி தயவுசெய்து பேசு. அடித்து உங்களுடைய சத்தத்தை கம்மி பண்ணி பேசு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில் அப்னி ஆவாஸ் நீச்சி ரக்கோ. அப்னி ஆவாஸ் அப்படின்னா உங்களுடைய சத்தத்தை, நீச்சினா கீழே, ரக்கோ அப்படின்னா வயின் அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல வந்து சத்தத்தை கம்மி பண்ணி பேசுன்றதுக்காக நம்ம இந்த இடத்த பயன்படுத்துகிற இடத்துல. அடுத்து அவளுக்காக இந்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதுக்கு ஹிந்தியில் கியா தும் உஸ்கேலியே ஏ வாதா நிபா சக்தேகோ. இந்த வாக்கியம் நம்ம கேள்வி வாக்கியனால நம்ம கே யூஸ் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள், தும் அப்படின்னா நீ, உஸ்கேலியேனா அவளுக்காக, ஏனா இந்த வாதா அப்படின்னா வாக்குறுதியை, நிபா சக்தேகோ அப்படின்னா நிறைவேற்ற முடியுமா. கேத்தும் உஸ்கேலியே ஏ வாதா நிபா சக்தேகோ, அவளுக்காக இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமா. அடுத்து அதை நீங்களே செய்யணும்னு நினைவில் கொள்ளுங்கள், அதாவது அதை நீங்கள் தான் செய்யணும்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில் தியான்மே ரக்னாக்கி ஆப்கோ குத்ஸே கர்ணாகை. தியான்மே ரக்னா அப்படின்னா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு, குத் அப்படின்னா செல்ஃப் அப்படின்னு அர்த்தம், அப்படின்னா உங்களுக்கு நீங்களே, கர்ணாகைனா உதவி செய்யணும்னு தியான்மே ரக்னா அப்படின்னா நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அடுத்து ஒரு நிமிஷம் என்னோட இடத்த நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியுமா நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில் கேப் சிப் ஏக் மினிட் கேலியே மேரி ஜகா தேக் சக்திஹை. வாக்கியம் கேள்வி வாக்கியம்னால நம்ம கே யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா நீங்கள் சிர்ஃப் அப் ஏக் மினிட் கேளியனா ஒரு நிமிஷத்துக்கு மட்டும், மேரி ஜகா அப்படின்னா என்னுடைய இடத்த, தேக்னா பார்க்குறது, தேக் சக்திஹைனா பார்க்க முடியுமா. அடுத்து இந்த ஆண்டு உங்கள் பணி சிறப்பாக உள்ளது அப்படின்னு சொல்லலை, அதுக்கு இந்தியில் ஈசால் துங்காரா காம் சாந்தார் ரகா ஐசேகி கர்த்தேரகோ. அடுத்து நான் அவசரத்தில் இருந்தேன், அதுக்கு இந்தியில் மே பகுத் ஜல்திமேதா. மே அப்படின்னா நான், பகுத்னா ரொம்ப, ஜல்தினா சீக்கிரம், ஜல்திமேனா அவசரத்தில், தா அப்படின்னா இருந்தேன். அடுத்து என் மகளிடமிருந்து தள்ளி இரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இந்தியில் மேரி பேட்டிசே தூர் ரகனா. மேரி அப்படின்னா என்னுடைய, பேட்டினா மகள், பேட்டிசேன்னு வந்ததுனால மகளிடமிருந்து, தூர்னா விலகியிருக்குது, தூர் ரகனானா இரு, விலகி இரு, தள்ளி இரு அப்படின்னு அர்த்தம். அதாவது மேரி பேட்டிசே தூர் ரகனா அப்படின்னா என் மகளிடமிருந்து தள்ளி இரு அப்படின்னு சொல்லுவோம்ல. அடுத்து இதையெல்லாம் முட்டாள்தனம் நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு இந்தியில் ஏசப் பக்வாஸ்கை. ஏனா இது, சப்னா எல்லாம், பக்வாஸ்கை அப்படின்னா முட்டாள்தனம். ஏசப் பக்வாஸ்கை, இது எல்லாம் முட்டாள்தனம். அடுத்து அவளால் எந்த ஒரு ரகசியத்தையும் மறைத்து கொள்ள முடியாது, வைத்து கொள்ள முடியாது நம்ம சொல்லல, அதுக்கு இந்தியில் பார்ப்போம். ஓ அப்படின்னா அவளால், கோயி அப்படின்னா எந்த, ராஜ் அப்படின்னா ரகசியத்தையும், ரக்னா வைக்கிறது, நகி ரக் சக்தி அப்படின்னு வந்ததுனால வைத்து கொள்ள முடியாது. லேடிஸை பற்றி சொல்கிறதுனால நம்ம சக்தின்றத பயன்படுத்தணும் கடைசியாக. ஓ கொய் ராஜ் நகி ரக் சக்தி, அவளால் எந்த ஒரு ரகசியத்தையும் வைத்துக்கொள்ள முடியாது. அடுத்து நான் ஃபோன் பேசி கொண்டிருக்கும் போது அமைதியாயிரு அப்படின்னு சொல்லல, அதுக்கு இந்தியில் பார்த்தோம். ஜப்மே ஃபோன் பர் பாத் கர் ரஹி ஹூ தோ சுப் ரஹா கரோ. ஜப்மே அப்படின்னா நான், ஃபோன் பர்னா ஃபோனில், பாத் கர் ரஹி ஹூ தோ அப்படின்னா பேசி கொண்டிருந்தால், சுப் ரஹா கரோ அப்படின்னா சைலண்ட்டாயிரு, சுப் அப்படின்னா சைலண்ட்டாக இருக்குது, சுப் ரஹா கரோனா சைலண்ட்டாயிரு. அடுத்து நான் அவசரத்தில் இருந்தேன், அதுக்கு இந்தியில் மே பகுத் ஜல்திமே தா. மேனா நான், பகுத்னா ரொம்ப, ஜல்திமே தானா அவசரத்தில் இருந்தேன். ஜல்தி ஜல்தி அப்படின்னா சீக்கிரம் சீக்கிரம் நடத்தும், இந்த இடத்துல அவசரத்துக்கும் ஜல்தி தான் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து வாங்க சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம, அதுக்கு இந்தியில் சலோ ஏக் சோட்டாசா பிரேக் லேலே தேன். சலோ அப்படின்னா நடங்க, ஏக் அப்படின்னா ஒரு, சோட்டாசா பிரேக் அப்படின்னா சின்ன பிரேக், லேனா எடுக்கிறது, லேலே தேங்கன்னா எடுத்துக்கொள்வோம். அடுத்து நான் உங்கள் வெப்பநிலையை எடுக்கிறேன், அதாவது ஹாஸ்பிட்டலில் போகும்போது நான் டெம்பரேச்சர் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு இந்தியில் பார்ப்போம். முஜே துமாரா தாப்மான் மாப்னே தோ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முஜேனா என்ன,
துங்காரா அப்படின்னா உன்னுடைய தாப்பான அப்படின்னா வெப்பநிலையே மாப்பிணத்தோனா எடுக்க விடுங்க அப்படின்னு, அதுவும் உங்கள் டெம்பரேச்சரை நான் எடுக்கிறேன் சொல்லுறது. அடுத்து நீங்கள் முயற்சி செய்யாமல் உங்களால் ஆங்கிலம் கற்க முடியாது. அதுக்கு இந்தியில் பார்ப்போம். அப் பினா பிரயாஸ் கியே அங்கிரேஜி நகி சீக் சக்தே. அப் அப்படின்னா நீங்கள், பினா அப்படின்னா இல்லாமல், பினா பிரயாஸ் கியே அப்படின்னா முயற்சி செய்யாமல், அங்கிரேஜி அப்படின்னா ஆங்கிலம், நகி சீக் சக்தேனா கற்றுக்கொள்ள முடியாது. அது அடுத்து அவர் பெரிய தவறு செய்தார் சொல்லலாம். அதுக்கு இந்தியில் உஸ்னே படி கல்தி ஹோகி, உஸ்னேனா அவர், படி கல்தினா பெரிய தவறு, ஹோகி அப்படின்னா செய்தார். அடுத்து இது எத்தனை மணிக்கு நடந்தது அப்படி நம்ம கேட்போம்ல, அதுக்கு இதில் ஏ கிஸ் சமை ஹோவா, ஏனா இது, கிஸ் சமைனா கிஸ்னா எந்த, சமைனா எந்த நேரத்தில், ஹூவா அப்படின்னா நடந்தது, ஏ கிஸ் சமை ஹூவா எந்த, இது எத்தனை மணிக்கு நடந்தது. அடுத்து எத்தனை மணிக்கு நீங்கள் செல்வீர்கள், எத்தனை மணிக்கு நீங்கள் போவீங்க அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு இதில் கிஸ் சமை ஜாவோகே, கிஸ் சமைனா எந்த நேரத்துக்கு, ஜாவோகேனா போவீங்க செல்வீர்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து என் பெற்றோர்கள் இருவரும் ஆசிரியர்கள் நம்ம சொல்லுவோம்ல, என்னோட பேரண்ட்ஸ் எல்லாருமே டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இந்தியில் மேரி மாதா பிதா தோனோ சிக்ஸகே, மாதா பிதா அப்படின்னா என்னோட அப்பா அம்மா, தோனோ அப்படின்னா இருவரும், சிக்ஸகே அப்படின்னா சிக்ஸக்னா ஆசிரியர்கள். அடுத்து நீங்கள் எங்களுடன் இணைகிறீர்களா அப்படின்னு கேட்போம்ல, அதாவது நீங்கள் எங்களோட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு இதில் பார்ப்போம். கியா ஆப் ஹமாரே சாத் சாமில் ஹோ ரஹே ஹே, இந்த வாக்கியம் கேள்வி வாக்கியம்னாலும் கியா யூஸ் பண்ணுறோம். ஆப்னா நீங்கள், ஹமாரே சாத்னா எங்களுடன், ஷாமில்னா ஜாயின் பண்ணுறது, சாமில் ஹோ ரகே ஹே அப்படின்னா இணைகிறீர்களா அப்படின்னு கேட்குறோம். அடுத்து இது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு இந்தியில் பார்ப்போம். ஏ மேரி ஜிம்மேதாரிகை, ஏ அப்படின்னா இது, மேரி அப்படின்னா என்னுடைய, ஜிம்மேதாரி அப்படின்னா பொறுப்பு. அடுத்து இது எவ்வளவு அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு இதில் ஏ கித்தினேக்காகாய் அப்படின்னு கேட்கலாம், ஏ கித்தினாகாய் அப்படின்னு கேட்டுக்கலாம், ஏ அப்படின்னா இது, கித்தினேக்காகாய் அப்படின்னா எவ்வளவு. அடுத்து நீங்கள் என் கருத்தை புரிந்து கொள்கிறீர்களா, ஆர் யூ கெட்டிங் மை பாயிண்ட் அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதுக்கு இந்தியில் பார்ப்போம். கேப்பும் மேரி பாத் சமஸ் ரஹிஹோ, இந்த வாக்கியம் கேள்வி வைக்கிறனால நம்ம கே பயன்படுத்துகிறோம் முன்னாடி. அடுத்து தும் அப்படின்னா நீ, மேரி பாத் அப்படின்னா என்னுடைய பேச்சை அல்லது என் கருத்தை அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து சமஜ் ரேகிஹோ அப்படின்னா புரிந்து கொள்கிறீர்களா, அதாவது நீ என் கருத்தை புரிந்து கொள்கிறாயா அல்லது நீங்கள் என் கருத்தை புரிந்து கொள்கிறீர்களா அப்படின்னு. நீன்னு சொல்கிற இடத்துல தும் யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் என்று சொல்கிறத ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப் யூஸ் பண்ணால் ஃபினிஷிங்கில் வந்து ஹையன் முடியணும். அடுத்த வாக்கியம் உங்கள் கோபத்தால் நான் சோர்வடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா உங்கள் கோபத்தால் நான் வந்து கோபத்தை பார்த்து பார்த்து நான் அழுத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அதுக்கு இந்தியில் பார்ப்போம். மே தும்ஹாரே நக்ரோன்சே தங் ஆகயா ஹூம், மே அப்படின்னா நான், தும்ஹாரே நக்ரோன்சேனா உங்களுடைய கோபத்தால், தங் ஆகையாகும்னா நான் சோர்வடைகிறேன் இல்லைனா அழுத்து விட்டேன் அப்படின்றத பயன்படுத்திக்கணும். நல்லதாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.